ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் புகாரில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்திருக்கிறது போலீஸ். ஊழல் புகார் தொடர்பாக ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் புகாரில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்திருக்கிறது போலீசார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் புகார்கள் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். முதலமைச்சராக இருந்தபோது வெளிநாடு செல்வதில் பணத்தை முறைகேடு செய்ததாக புகார் இருந்திருக்கிறது. இதுபோன்ற ஊழல் புகார் தொடர்பாக தற்போது ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், முன்னாள் முதல்வர் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இது தொடர்பான முழு விவரம் என்ன? ஆந்திர மாநில முதல்வர் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு நந்தியாலாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். அவ்வாறு நேற்று நந்தியாலாவில் உள்ள ஆர்கே நகரில் உள்ள ஒரு விழா அரங்கில் தங்கியிருந்த நிலையில் நள்ளிரவில் வந்த டிஐஜி ரகுராம ரெட்டி, மாவட்ட எஸ்பி ரகுவீரா ரெட்டி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் அங்கு வந்தனர். சிஐடி மற்றும் சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அங்கு வந்து சந்திரபாபு நாயுடு மற்றும் அவரை சேர்ந்த கட்சியை சேர்ந்தவர்களை கைது செய்வதாக அறிவித்தனர். முதலில் கட்சி தொண்டர்களை கைது செய்து வேறு இடத்திற்கு அனுப்பிய பிறகு சந்திரபாபு நாயுடுவை கைது செய்தனர். எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்று கூறப்படாத நிலையில் அவரது வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் திறன் மேம்பாட்டு அவரது ஆட்சியில் இருந்தபோது திறன் மேம்பாட்டு நிதியை வந்து முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் தன் கீழ் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதால் அவர் வந்து ஏவன் குற்றவாளியாக திறன் மேம்பாட்டு நிதியை வந்து மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு அனந்தபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த சந்திரபாபு நாயுடு நாளுக்கு நாள் ஜெகன்மோகன் ஆட்சியில் வந்து அராஜகம் வந்து அதிகரித்து வருவதாகவும் தன்னை 2 நாட்களில் வந்து கைது செய்யப்படலாம் என்று சந்திரபாபு நாயுடுவே செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அவர் கூறிய 2 நாட்களிலேயே தற்பொழுது சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருப்பது ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்திரபாபு நாயுடு கைது தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பேருந்துகள் அனைத்தும் வந்து அந்தந்த பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டு பெரும் கலவரம் எதுவும் ஏற்படாத வகையில் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக திருப்பதியிலும் வந்து எந்த பேருந்துகளும் இயக்கப்படாத நிலையில் திருப்பதி திருமலைக்கு மட்டும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் வந்து எந்தவித பேருந்துகளும் பேருந்து சேவையும் தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜெயக்குமார், இவர் சரியாக எத்தனை மணிக்கு கைது செய்யப்பட்டார்? இந்த ஊழல் புகார் தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடைபெற்றதா விவரம்? இந்த ஊழல் புகார் தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அமராவதி தலைநகர் என்ற பெயரில் வந்து நிலம் சேகரிப்பு மற்றும் வந்து முறைகேடாக அவர்களுக்கு ஆதரவாக உள்ளவர்களுக்கு வந்து நிலத்தை வந்து வழங்கியதாகவும் புறநகர் சாலை அமைப்பதில் வந்து முறைகேடு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த திறன் மேம்பாட்டு நிதியில் வந்து ஒரு பொய்யான நிறுவனத்தை வந்து உருவாக்கி அதற்கு வந்து நிதி வந்து வழங்கியிருப்பதாகவும் மேலும் பல வழக்குகள் வந்து சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்த வருமான வரித்துறையும் வந்து 118 கோடி ரூபாய் வந்து நேரடியாக சந்திரபாபு நாயுடுவிற்கு இந்த திறன் மேம்பாட்டு நிதியின் வந்து மோசடியாக செய்து அவருடைய நேரடியாக அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது வந்து கணக்கில் காட்டப்படவில்லை என 2 மாதங்களுக்கு முன்பு வருமான வரித்துறை நோட்டீஸ் வழங்கியிருந்தது. இந்த நோட்டீஸ் வழங்கியிருந்த நிலையில்
தெலுங்கு தேச கட்சியினர் மற்றும் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நாங்கள் எந்தவித புகார் அளிக்காவிட்டாலும் வருமான வரித்துறையை நேரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. இது குறித்து நாங்களும் விசாரணை செய்ய உள்ளதாக வந்து மாநில அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாநில அமைச்சர்களும் விரைவில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்படலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கைது சம்பவம் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.